சரி வணக்கம். எங்களுடைய ஆசிரியர்களுடைய உரிமைக்கான போராட்டமானது 100 நாட்களை கடந்து புதிய வியூகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய இந்த போராட்டமானது இந்த சமூகத்திலே பிழையான பார்வையிலே இந்த அரசு திட்டமிட்ட வகையிலே சித்தியரிக்கின்றது. எங்களுடைய போராட்டமானது வெறுமனே எங்களுடைய ஆசிரியர்களுக்கான சம்பள உயர்வுக்கானது ஆக மட்டுமல்ல, சம்பள முரண்பாட்டுக்கான போராட்டம், எங்களுடைய இலவச கல்வியை பாதுகாக்கின்ற போராட்டம், கல்விக்கு 6 வீதத்தை ஒதுக்க சொல்லி கேட்கின்ற போராட்டம், எங்களுடைய பிள்ளைகளுக்கான கல்வி உரிமையை வேண்டும் என்று வலியுறுத்துகின்ற ஒரு போராட்டம். இந்த போராட்டம் இன்றைய ஆசிரியர்களின் உரிமைக்கான போராட்டம் மட்டுமல்ல, எதிர்காலத்தில் ஆசிரியராக வர இருக்கின்ற இன்றைய மாணவர்களுக்கான போராட்டம். இந்த உண்மையினை இந்த பெற்றோர்களும் இந்த சமூக நலம்பிரும்பிகளும் அரசியல்வாதிகளும் உணர வேண்டும். எங்களுடைய ஆசிரியர்களுடைய இந்த அறவழி போராட்டத்தில் இருக்கின்ற நியாயத்தன்மையை புரிந்து கொண்டு ஆசிரியர்களுடைய கரங்களை பலப்படுத்தி இந்த அரசுக்கு அழுத்தம் ஒன்றை கொடுத்து எங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தினை, எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால கல்வியினை மீட்டெடுப்பதற்கு எங்களோட அணிதிரள வேண்டும். இந்த அரசு எங்கள் மீது பொய்க்குறை குற்றச்சாட்டு சாட்டுகின்றது. நாங்கள் இந்த கல்வியிலே பிள்ளைகளுடைய கல்விக்கு அக்கறை இல்லாதவர்கள் என்று காட்டுகின்றது. ஆனால் எங்களுடைய போராட்டமானது 100 நாட்களை கடந்திருக்கின்றது. ஆனால் அந்த 100 நாட்களிலே எத்தனை நாட்கள் பாடசாலை நாட்களிலே நாங்கள் போராடி இருக்கிறோம்? ஆக 2 நாட்கள், 21ஆம் தேதியும் 22ஆம் தேதியும் மட்டும்தான் பாடசாலைகளை ஆரம்பித்தது இந்த அரசு. அந்த 2 நாட்கள் மாத்திரம்தான் இந்த நாங்கள் இந்த பாடசாலைகளை பகிஷ்கரித்தோம். ஆனால் ஏனைய நாட்கள் அனைத்துமே கொரோனாவால் மூடப்பட்ட காலங்கள். கல்வியினை இந்த அரசு நடத்தாத காலத்தில் தான் எங்களுடைய போராட்டத்தை நடத்தியிருந்தோம். ஆக அந்த 2 நாட்கள் மட்டும், அதுவும் 200 மாணவர்களுக்கு குறைந்த பாடசாலைகள் மட்டும்தான் இந்த கல்வியை நடத்த சொல்லி அரசு சொன்னது. இந்த கொரோனா சூழல் முடிந்த பின்னர் இந்த அரசு எங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்வியினை வழங்குவதற்கு, இழந்த கல்வியை வழங்குவதற்கு என்ன திட்டத்தை வைத்திருக்கின்றார்கள்? எந்த ஒரு திட்டமும் இல்லாமல் எங்களுடைய போராட்டத்தை நசுக்குவதற்காக மட்டும்தான் இந்த பாடசாலைகள் ஆரம்பித்திருக்கிறது. நாங்கள் இந்த அரசுக்கு ஒரு சவாலை விடுக்க விரும்புகிறோம். அனைத்து பாடசாலையும் ஆரம்பியுங்கள், ஒரு நிகழ்ச்சி நிரலோட ஆரம்பியுங்கள், எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால கல்வியை, இழந்த கல்வியை மீட்டெடுக்கின்ற ஒரு வேலை திட்டத்தை முன்வைத்து ஆரம்பியுங்கள். நாங்கள் எங்களுடைய உரிமைகளை, எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் பட்சத்தில் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் உழைக்க இருக்க தயாராக இருக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளுடைய இலவச கல்வியினை பாதுகாக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். எனவே அன்புக்குரிய எங்களுடைய சமூக ஆர்வலர்களே, நீங்கள் எங்கள் பின்னால் அணிதிரள வேண்டும். தென்னிலங்கையிலே வடக்கு ஆசிரியர்கள் போராடவில்லை என்று பொய் குற்றச்சாட்டு சாட்டுகின்றார்கள், இனவாதத்தை பரப்புகின்றார்கள், போலி தரவுகளை அனுப்புகின்றார்கள். 21ஆம் தேதி 22ஆம் தேதி இந்த பாடசாலைகள் நடந்திருக்கிறது என்று சொல்லி பொய் தரவுகளை, போலி தரவுகளை அரசு அதிகாரிகள் அனுப்புகின்றார்கள். இங்கே பாடசாலைகள் எதுவுமே நடக்கவில்லை. கிளிநொச்சி மண்ணிலே எங்களுடைய ஆசிரியர்கள் போராட்டத்தில் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் இந்த கடந்த காலங்களிலே இந்த இனவாதத்தால் இரத்த கலரிகளை சுமந்த மண், நாங்கள் மீண்டும் இத்தகைய இனவாத போக்களுக்கு நாங்கள் எங்களுடைய மக்களை அனுப்ப நாங்கள் தயாரில்லை. மீண்டும் ஒரு இரத்த கலரியை இந்த மண்ணிலே நாங்கள் சுமப்பதற்கு தயாரில்லை. எனவே தென்னிலங்கையில் வாழ இருக்கின்ற ஆசிய சகோதரர்களே, எங்களுடைய போராட்டம், இந்த தொழிற்சங்க போராட்டம், வடக்கு கிழக்கு தான் அனைத்தும் இணைந்து தொழிற்சங்க ரீதியாக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் என்ற உண்மையினை நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று இந்த இடத்தில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி.